ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தோட வாழ சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்களாகிய நமக்கு செல்வ செழிப்பை வழங்குறது அஷ்டலக்ஷ்மிகள், லக்ஷ்மி குபேரர் அவங்களாம் தான். அவங்களுடைய மந்திரத்தை நம்ம நாள்தோறும் கூறிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பல சிறப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா மகான் திருமூலர் கூறிய ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம அப்படின்ற மந்திரத்தையாவது நாம் தினசரி பூஜையில் இருக்கும் போது ஜபிக்கணும். இதை நீங்கள் உங்களுடைய லக்ஷ்மி படம் இல்லைன்னா குபேரர் அவர்களுடைய படத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ போடும்பொழுது இதை நீங்கள் ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுவாமி படத்துக்கும் கல்லா பெட்டிக்கும் நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த பணம் வைக்கக்கூடிய பீரோலையும் கட்டாயம் மல்லிப்பூ வைக்கணும். ஏன்னா லக்ஷ்மிக்கு செந்தாமரை எப்படி உகந்ததாக இருக்கோ அதே மாதிரி மல்லிகையும் அவங்களுக்கு ஒரு விருப்பமான பூவாக கருதப்படுது. பணத்தை ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது தலைப்பகுதி நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். விநாயகர் கோபமாக உள்ள கண் திருஷ்டி படத்தெல்லாம் நம்ம மாட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மகா சொர்ணாக்கர்ஷண பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் நம்ம வச்சிருக்கணும். இது எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகான் அரங்க மகாதேசிகர் அருளிய சித்தர் மந்திரத்தை கூறணும். இதை தினமும் கூற கூற உங்களுக்கு முதல்ல அருள் செல்வம் தேடி வரும், அதுக்கப்புறமா பொருள் செல்வம் தானா உங்களுக்கு அமையும். அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க அன்பர்களே. ஓம் அகதீசாய நமஹ, ஓம் கருவூர் தேவாய நமஹ, ஓம் போக தேவாய நமஹ, ஓம் கோரக்க தேவாய நமஹ. இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் அகதீசாய நமஹ, ஓம் கருவூர் தேவாய நமஹ, ஓம் போக தேவாய நமஹ, ஓம் கோரக்க தேவாய நமஹ. இதுதான் அந்த மந்திரம், மிக மிக ஒரு எளிமையானது. இது நீங்கள் பூஜையில் இருக்கும் போது தினசரி கூறிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டலக்ஷ்மிகள்னு சொல்லக்கூடிய எட்டு லக்ஷ்மிகளும் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கே வரும். ராகு காலத்தில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலில் வழிபாடு செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இதே தேய்பிற அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் நாமும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலுக்கு போய் ராகு காலம் முழுவதும் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் வணங்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பல சிறப்பான விஷயங்கள் நடக்குங்க. அது அந்த மந்திரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன், ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய காயத்ரி மந்திரம். ஓம் பைரவாய வித்மகே அரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். இன்னொரு முறை சொல்கிற அன்பர்களே, ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு தேய்பிற அஷ்டமி அன்னைக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலில் அவரை வணங்கும் பொழுது இதை ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு பல சிறப்பான விஷயங்களும் பல சுபிட்சமான விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு செல்வத்துக்குண்டான அருள் நிச்சயம் கிடைக்கும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்கும். நான் சொன்ன தகவலில் வரக்கூடிய முறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க, உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லையும் பல சுபிட்சம், மங்களம், சிறப்புகள், நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக நான் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.